அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் பல்கலைக்கழக அளவில் மகளிரியல் துறை பாடப்பிரிவு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பாரதிதாசன் பல்கலைக்கழக மகளிரியல் துறை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் முருகேஸ்வரி அவர்கள். வணக்கம். மகளிரியல் துறையில் நிறைய பாடத்திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கு மண்ணிலிருந்து விண் வர காலடி பதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பெண் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் அவங்களோட முயற்சிகள் இருக்கு. அந்த வகையில் பாடப்பிரிவை பொறுத்தவரை என்னெல்லாம் பாடப்பிரிவு இருக்குது, பெண்களுக்கு உள்ள என்னெல்லாம் பாடங்கள் இருக்கு? வணக்கம். அமிர்தம் சேனலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிரியல் துறை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற படிப்பு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் துறையில் விமன் ஸ்டடீஸ் அப்படின்னு இருந்தது. அது பெண்களுக்கான படிப்பு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த மூன்றாம் பாலினத்தவரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்த படிப்பு வந்து மகளிரியல் துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த மகளிரியல் துறை அப்படிங்கிறது வந்து எதை வந்து கொண்டு ஒரு முன்னுதாரணமாக செயல்படுறாங்க அப்படின்னா, பெண்களுக்கான படிப்பு பெண்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுறது இல்லாமல் இந்த சமூகத்தில் எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் எல்லா துறையிலையும் இப்போ சார் சொன்னது போல் நிறைய இடத்துல வந்துட்டால் கூட ஈக்குவல் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா பெண்கள் வந்து குறைவு தான். முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், அரசியல் களம், லீடர்ஷிப் குவாலிட்டி, கவர்னன்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாமே டாப் லெவலில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை முக்கியமாக டாப் லெவலில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் பெண்களுடைய பர்சன்டேஜ் குறைவாக தான் இருக்குது. அப்போ இயற்கையாகவே அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருந்தால் கூட இந்த வாய்ப்புகள் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ அதை வந்து ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கொண்டுட்டு வரணும், அது பெண்கள் எல்லா துறையிலும் ஆண்களுக்கு இணையாக சமமாக செயல்படலாம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு தளமாக செயல்படுறது தான் இந்த விமன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு. இதில் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் எல்லோருமே படிக்கிறாங்க. நாங்கள் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, பியூர்லி விமன் ஸ்டடீஸையோ இல்லை பெண்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை மட்டும் கிடையாது. இன்றைக்கி பெண்கள் சமூகத்தில், அரசியலில், முக்கியமாக மீடியா, தொழில்நுட்பங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இதே போல் விளையாட்டுத்துறை, ஹெல்த் ரீதியாக பெண்கள் எப்படி வந்து உடல்நலத்தையும் குழந்தைகளுடைய நலத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, அதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதில் எப்படி அதுங்க கலைந்தறியணும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளடக்கி தான் எங்களுடைய சப்ஜெக்ட் சிலபஸே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இன்றைக்கி படித்து பட்டம் பெற்ற பல பேர் வேலை இல்லாமல் ஒரு நிலை இருக்காங்க. அந்த வேலை இல்லாமல் போக்குறதுக்கு எப்படி சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ அவர்களுக்கான அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது விலகி அவர்களே அறியாமல் தனக்கான பிரச்சனைகளை, தனக்கான தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முழு சுதந்திரமும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறது மூலமாக கிடைக்குது. முக்கியமாக எங்ககிட்ட அந்த சப்ஜெக்டை படித்து முடிச்சுட்டு போனவங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும், என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்னுடைய லைஃப்பில் நடந்த இந்த விஷயங்கள் நடக்காமல் கூட இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடைச்சதா வந்து நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாங்கள் நடத்தக்கூடிய ஆய்வுகள், பல ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செமினார், கருத்தரங்குகள், இதன் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அரசியலுக்கும் அரசியல் சார்ந்த பிரிவுகளுக்கும் முக்கியமாக நிறைய அமைப்புகளுக்கும் அந்த முடிவுகளை வந்து அனுப்புவோம். அந்த முடிவுகள் வந்து செயல்வடிவமாக்கப்பட்டு இன்றைக்கி நிறைய அசோசியேஷன் மூலமாக பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூன்றாம் பாலினத்தவருக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆக இந்த படிப்பு வந்து யாருனாலும் சேர்ந்து படிக்கலாம். இதற்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. நிறைய வெளிநாட்டவர் கூட இதை வந்து படிக்கிறாங்க. இது வந்து மனிதருக்கு மனிதனாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த சமூகத்தில் சமத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிலைநிறுத்தும். அதை பற்றியான ஒரு தவறான புரிதல் வந்து விலகி நிச்சயமாக ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. மகளிரியல் துறைக்கான
பாடப்பிரிவுகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மகளிரியல் துறை பாடப்பிரிவு குறித்து எடுத்துரைத்த பாரதாசன் பல்கலைக்கழக மகளிரியல் துறை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் முருகேஸ்வரி உடன் விஜயகுமார்.